நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் நிகழ்வுகளை காணலாம் உலகையே உலுக்கிய ஒடிசா ரயில் விபத்து எதிரொலி பேர் பலி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது ஒடிசா அரசு ராஜஸ்தானில் சிலிண்டர் திட்டம் தொடங்கி வைத்தால் முதலமைச்சர் அசோக் கெலாட் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி செய்ய கோரிய வழக்கு விவகாரம் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அரபிக்கடலில் நாளை உருவாகிறது புதிய புயல் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் உலகையே உலுக்கிய ஒடிசா ரயில் விபத்தில் இதுவரை இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக ஒடிசா அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் பெங்களூரு சென்னை ரயில்கள் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது உலகையே உலுக்கிய இந்த விபத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ள நிலையில் ஆயிரத்தி நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் சிக்னலிங் துறையில் உள்ள எலக்ட்ரானிக் இன்டர்லாக் அமைப்பில் செய்யப்பட்ட மாற்றமே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார் மேலும் விபத்தின் பின்னணியில் நாசவேலை உண்டா என்பதை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கும் பரிந்துரைத்து இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையே இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரை வழி ரயில் விபத்து தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் சைலேஷ்குமார் பதக் தனது விசாரணையை நேற்று தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து ரயில் விபத்தில் இன்று மேலும் மூன்று பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை எட்டு ஆக அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த சூழலில் ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக விபத்து நடந்த பகுதியில் பத்து பேர் கொண்ட சிபிஐ குழு அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பேரில் இதுவரை இருநூற்றி ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஒடிசா அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐநூறு ரூபாய்க்கு ஏழைகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தொடங்கி வைத்தார் ராஜஸ்தானில் ஏழை மக்களுக்கு ஐநூறு விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இன்று தொடங்கி வைத்தது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் ஆறு மாதங்களே உள்ள நிலையில் இத்திட்டத்தை அரசு செயல்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே ஏழைகளுக்கு ஐநூறு விலையில் சமையல் எரிவாய்ப்பு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கெலாட் அறிவித்திருந்தார் ஐநூறுக்கு சிலிண்டர் வழங்குவதன் மூலம் நாட்டில் உள்ள மக்களுக்கு சமூக பாதுகாப்பும் சுகாதார பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று முதல்வர் அசோக் கெலாட் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் எதிர்க்கட்சியான பாஜக முதலமைச்சர் அசோக் கெலாட் அரசின் மானிய விலை சிலிண்டர் திட்டத்தை கடுமையாக விமர்சித்துள்ளது மேலும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதுதான் இன்றைய தேவை என தெரிவித்துள்ள பாஜக சிலிண்டருக்கு மானியம் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மதிப்புள்ள சமையல் எரிவாயு சிலிண்டரை பதினான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது மானியம் விலையில் வழங்கினால் அரசுக்கு அறுபது கோடி செலவாகும் என்றும் மேலும் விரிவுபடுத்தி எழுபத்தி மூன்று லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கினால் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் என்றும் கூறியிருக்கின்றது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடி ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என தேமுதிக சார்பில் அக்கட்சி நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடி ஒலிபரப்பு செய்ய சாத்தியமில்லை எனவும் அவை குறிப்புகளை உடனுக்குடன் இணையத்தில் வெளியாகிவிடுவதாகவும் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் ஏற்கனவே விளக்கமளிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் பி கங்கா பூர்வலா நீதிபதி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனு தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைத்தனர் அரபிக்கடலில் அடுத்து பனிரெண்டு மணி நேரத்தில் புயல் உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நேற்று மாலை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது மேலும் தமிழக உட்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அரபிக்கடலின் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை அம்பத்தூரில் இயங்கி வரும் ஆவின் பால் பண்ணையில் ஒப்பந்த நிறுவனத்தின் சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட சிறார் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக புகார் எழுந்தது பால் பண்ணையில் கடந்த மாதங்களாக பணியாற்றிய குழந்தை தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட ஆவின் நுழைவு வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே அரசு நிறுவனத்தில் சிறார் தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டதாக வெளியாகும் தகவலால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இதற்கு விளக்கமளித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இவர்கள் என்றும் எனவே இதில் அதிர்ச்சியடைய ஒன்றும் இல்லை என பதிலளித்துள்ளார் ஆவின் பால் பண்ணையில் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டார்களா ஒப்பந்த தொழிலாளர்களாக சிறார்கள் பணியமர்த்தப்பட்டது எப்படி என்பது குறித்த கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது மேலும் அமைச்சரின் விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மணிப்பூரில் அம்மாநில பாஜக அரசு நடத்தி வரும் இனப்படுகொலையை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி செந்தில் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரம் இன்று வரை வெளிவராமல் இன பேரழிவு ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கலவரத்தை ஏற்படுத்தும் அமைப்பை அரசை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்த அவர் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு காடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மணிப்பூர் விவகாரத்தில் பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் அமைப்பை ஏவிவிட்டு மக்கள் மத்தியில் பிரிவினை குற்றம் சாட்டினார் மேலும் தமிழக ஆளுநர் தமிழ் கலாச்சாரம் மற்றும் உணர்வுகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருவதாக தெரிவித்த அவர் எல்லை மீறிய பேச்சுக்கு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் இவரது பேச்சு தொடர்கதியாக வருவதாக சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு வார காலத்தில் ரயில்வே அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்த போட்டியின் போது மாநில துணைத் தலைவர் கோ பொன் கிருஷ்ணமூர்த்தி எஸ் பிரிவு மாநில தலைவர் ரஞ்சன் குமார் வடசென்னை மாவட்ட தலைவர் திரவியம் மாநில பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய எல்லாருடைய எண்ணமும் கூட ஆனால் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தா இது இப்படிதான் போகும் என்பது மேல போயிட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இன அழிப்பு மக்களை பொறுத்தவரைக்கும் இதை காங்கிரஸ் ஒரு மாசக்காக தேர்தல் அடிப்படையில காங்கிரஸ் தான் கர்நாடகாவில இருக்கு பாஜகவும் கர்நாடகாவும் ஒட்டுமொத்தமா அப்ப விஜய் திருப்பல் பாஜக மட்டுமே கையாட முடியாது இல்ல இப்போ எதிர்க்கட்சியா காங்கிரஸ் அந்த நேரத்திலேயே அழிச்சு கட்டி இல்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும் பொழுது எல்லாரோட முதல் நம்பிக்கை யார் மேல இருக்கنا அரசாங்கத்து மேல தான் எடுத்த நம்பிக்கை இருந்தா நீங்களே சொல்லு இப்போ இப்போ இவ்ளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் அன்னைக்கே வந்து நம்ம போய் உடனே ப்ரோட்டிரஸ்லாம் பண்ணனும்னா அன்னைக்கே ஒரு சொல்யூஷன் வராது அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்கணும் அரசு தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றி தலைமைச் செயலாளர் இரேன்பு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் போக்கு துறை கூடுதல் செயலாளராக உள்ள பனீந்திர ரெட்டிக்கு இயற்கை வளங்கள் துறை செயலாளராக கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறை ஆணையராக சண்முக சுந்தரம் சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் துறை ஆணையராக ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு மற்றும் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையராக ரத்னா புவியியல் மற்றும் கனிமவளத்துறை வளத்துறை இயக்குநராக நிர்மல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த சிம்ரன்ஜித் சிங் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் கற்று வாரிய செயல் இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் சேலம் மாநகராட்சி ஆணையராக எஸ் பாலச்சந்தர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையராக பிரவீன்குமார் நியமிக்கப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராய விற்பனைக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துணை போனதாகவும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை கிடாரிப்பட்டியில் டாஸ்மாக் கடையில் வாங்கிய மதுபானத்தை குடித்த ஒருவர் இருந்ததையும் இருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உடற்கூராய்வு பரிசோதனைக்கு முன்னரே திண்ணரை தண்ணீருக்கு பதில் கலந்து குடித்துள்ளாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எப்போதிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் மருத்துவத்தில் வல்லுநர்களாக திகழ்ந்து ஆளும் அரசுக்கு சாதகமாக பதிலை தருவதாக விமர்சித்துள்ளார் கள்ளச்சாராய விற்பனையாளர்களுக்கு சட்டவிரோத பார் நடத்தும் தனது ஆதரவாளர்களுக்கும் ஆதரவாக செயல்படும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என தெரிவித்த அவர் முதலமைச்சர் அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தந்தையின் குடிப்பழக்கத்தால் தற்கொலை செய்த சிறுமியின் படத்தை மது பாட்டில்களில் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தந்தையின் குடிப்பழக்கத்தால் தற்கொலை செய்து கொண்ட சிறுமி விஷ்ணு படத்தை மது பாட்டில்களில் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் மது பாட்டலில் ஒட்டப்படும் சிறுமியின் புகைப்படத்தை பார்த்தாவது ஒவ்வொரு தந்தையும் குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்திய விஜயகாந்த் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பு சிறுமியின் புகைப்படத்தை வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொடர்ந்து இதனை பார்த்தாவது ஒவ்வொரு தந்தையும் மது குடிக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என விஜயகாந்த் பதிவிட்டுள்ளார் காரைக்குடி நகராட்சியில் துப்புரவு பணிக்காக வாரிசு வேலை வழங்கவில்லை என கூறி ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பணியின் போது உடல்நலக் குறைவால் இருந்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அவரது மகள் முத்துமாரி என்பவர் ஏழு ஆண்டுகளாக வாரிசு வேலைக்காக விண்ணப்பித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பத்தாயிரம் ரூபாய் பணம் லஞ்சம் கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த முத்துமாரி காரைக்குடி நகராட்சி அலுவலகம் முன்பு பெட்ரோல் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்று அவரை போலீசார் மீட்டு நகராட்சி அதிகாரிகளிடம் அழைத்துச் சென்றனர் வாரிசு வேலைக்காக நகராட்சி அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பகுதியில் நூறு நாள் வேலை திட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் திருமங்கலம் அடுத்து டி கல்லுப்பட்டி ஒன்றியத்தில் உள்ள எஸ் கீழப்பட்டி ஊராட்சியில் நூறு நாள் வேலை பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் நேரில் சந்தித்து அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார் நூறு நாள் வேலை திட்ட பணிக்கான நிதியில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மத்திய அரசு நிதியை குறைத்து தமிழகத்திற்கு வழங்கி உள்ளது என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து மக்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் வாழ்வாதார திட்டமாக விளங்கி வரும் நூறு நாள் வேலை திட்டம் மத்திய அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவராமகிருஷ்ணன் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அம்மாப்பட்டி பாண்டியன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் காமாட்சி உலகநாதன் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதாக சென்னைவாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் வெயில் வருத்தெடுத்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது சென்னை மெரினா கடற்கரை தேனாம்பேட்டை சென்ட்ரல் புரஷேபாக்கம் எழும்பூர் சிந்தாரிப்பேட்டை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் பெரம்பூர் கோயம்பேடு மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து இந்த கோடை மழையால் சென்னைவாசிகள் மகிழ்ச்சி பெற்றுள்ளன மதுரை மாநகராட்சி மண்டலம் நான்காவது அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி மண்டலம் நான்காவது அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது முகாமானது மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்தம் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் அந்த பகுதியில் உள்ள வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் பாதாள சாக்கடை இணைப்பு வீட்டு வரி பெயர் மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளை மனுக்களாக மாநகராட்சி மேயரிடம் வழங்கினர் இதில் துணை மேயர் நாகராஜன் மண்டல தலைவர் முகேஷ் சர்மா மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு அருகே அரசு ரேஷன் கடையில் சுமார் அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு புகுந்தது ஈரோடு மாவட்டம் பில்லசரம்பட்டி அருகே அம்மா சிறு கூட்டுறவு ரேஷன் கடை இயங்கி வருகின்றது இந்த கடையில் பாம்பு ஒன்று இருப்பதாக கூட்டுறவு தலைவர் மூலமாக பாம்பு பிடி வீரர் யுவராஜுக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் அங்குள்ள சர்க்கரை மற்றும் அரிசி மூட்டைகளை களைத்து பார்த்தபோது அங்கு சுமார் ஏழடி நீளம் கொண்ட சாறை பாம்பு சுருண்டிருந்தது தெரியவந்தது பின்னர் பாம்பை பத்திரமாக மீட்டு வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் ரேஷன் கடையில் பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது பெரம்பலூர் அருகே புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை டிஜிபி சைலேந்திரபாபு திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு உட்கோட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை டிஜிபி சைலேந்திர பாபு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் இயக்குனர் சங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான மதியழகன் வேலுமணி மாவட்டத்தில் அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சத்தியமங்கலம் அருகே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக நான்காயிரத்து இருநூறு மரங்களை நடவு செய்து பராமரித்து வரும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கோமாரபாளையம் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அம்பேத்கர் நகர் விஎன்எஸ் நகர் கலைக்கல்லூரி மற்றும் இந்திரா நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக நான்காயிரத்து இருநூறு மரங்கள் நடவு செய்யப்பட்டு பாதுகாப்புடன் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறுகிய காலத்தில் அதிக மரங்களை நடவு செய்து அதனை பாதுகாப்பாக பராமரித்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணனை பாராட்டும் நிகழ்ச்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சுடர் தொண்டு நிறுவனங்களின் சார்பில் நடராஜ் மற்றும் கலைக்கல்லூரி முதல்வர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சரவணனுக்கு பொன்னாடை அணிவித்தும் சிறந்த சமூக சேவருக்கான விருதினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் அலுவலக ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் லெஷான் நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இந்த நிலச்சரிவு லெஷான் நகருக்கு அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான வன நிர்வாக பகுதியில் நிகழ்ந்துள்ளது இந்த நிலச்சரிவில் நேற்று பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் இன்று பலி எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் மீட்பு உபகரணங்கள் பயன்படுத்தி மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது வனப்பகுதிகளை அதிகமாக கொண்ட சீச்வான் மாகாணத்தில் அடிக்கடி இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் கிராமங்களுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முப்பது பேர் பலியாகியுள்ளனர் நைஜீரியாவின் பல பகுதிகளில் ஆயுதம் ஏந்திய குழுவினர் அரசுக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர் அந்த வகையில் வடமேற்கு மாகாணமான சொகோடாவில் உள்ள ரக்கா டவாகி உள்ளிட்ட கிராமங்களில் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் அவர்கள் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் வலைபேசி தேடி வருகின்றனர் ஹைத்தி நாட்டில் ஏற்பட்ட கனமழை நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹைத்தி நாட்டில் வன்முறை தாக்குதலில் ஈடுபடுதல் பொருளாதார தேக்கம் உள்ளிட்ட மனித நேயம் சார்ந்த பேரிடரில் மக்கள் சிக்கி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் நாட்டின் தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகள் தொடர் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து ஐநா வெளியிட்டுள்ள தகவலில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகி உள்ளனர் என்றும் பதினோரு பேர் மாயமாகி உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது மொத்தம் முப்பத்தேழு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஐநா பதிமூன்று ஆயிரத்தி பேர் வீடுகளை இழந்து வேறிடத்திற்கு இடத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதையடுத்து தேசிய அவசர கால பேரிடர் இயக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்நாட்டின் பிரதமர் ஏரியில் ஹான் உத்தரவிட்டுள்ளார் மீண்டும் ஜம் முதன்மை நிகழ்வுகள் உலகையே உலுக்கிய ஒடிசா ரயில் விபத்து எதிரொலி பேர் பலி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது ஒடிசா அரசு ராஜஸ்தானில் ஐநூறுக்கு சிலிண்டர் திட்டம் தொடங்கி வைத்தால் அசோக் கெலாட் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி செய்ய கோரிய வழக்கு விவகாரம் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அரபிக்கடலில் நாளை உருவாகிறது புதிய புயல் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்